நாம் இப்போ பார்க்க போகிறது சவ் சவ் சட்னி. ஒரு சவ் சவ் ஃபுல்லாக எடுத்துக்கிறோம். ரெண்டு ஆனியன், ரெண்டு டொமேட்டோ, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்து, ஆறு ரெட் சில்லி, ஆப்ஷனலாக நம்ம கொத்தமல்லி வேணால் நம்ம ஃப்ளேவர் பிடிச்சிருந்தா சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் எடுத்துக்கிறோம். இப்போ வந்து உளுந்தையும் கடலைப்பருப்பையும் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிக்கிறோம். கொஞ்சம் சிம்மில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா கருகிடும். ஸோ கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். ஃப்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஆனியன் போட்டுக்கிறோம். ஆனியனையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுறோம். ஆனியன் போடும்போதே நம்ம சால்ட்டு போட்டுட்டோன்னா ஆனியன் நம்மளுக்கு சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். ஸோ எப்போயுமே ஆனியன் போடும்போதே நம்ம சால்ட் போட்டுடணும். எந்த இது பண்ணும்போதும் இதை ஃபாலோ பண்ணனாலே கரெக்டாக நல்லா சீக்கிரமாக நம்மளுக்கு ஆனியன் வந்து ஃப்ரை. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து அந்த சவ் சவ் காய் இருக்கு இல்லையா, அந்த சவ் சவ் காயை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். நம்ம வந்து சால்ட்டு வந்து நம்ம உங்களுக்கே தெரியும் அளவு, அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கணும். போட்டுட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கிற டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மாதிரி காய் பண்ணோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டொமேட்டோ ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அடுத்து ரெட் சில்லியும் ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லியும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி கொஞ்சம் ஆற வச்சு இது பண்ணோன்னா நம்மளோட சட்னி ரெடி ஆயிடும். தோசை இட்லிக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.